ராமர்னு ஒரு கடவுள் இருந்தாருக்கு, அவருக்கு ராமம் போட்டு சாமியும் போட்டுக்கிட்டு இருந்தான். நம்ம ஒன்றும் சொல்லலை. சிவபெருமானுக்கு இப்படி விபூதி அடித்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தால் நம்ம ஒன்றும் சொல்லலை. உங்கள் சாமி அடிங்கப்பா, கும்பிடுங்கப்பா, சந்தோஷம். ஆனால் அந்த விபூதி என்னைக்கு யாருக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து அடிக்கிறான் தெரியுமா? அவர் பாட்டுக்கு இருந்த திருவள்ளுவருடைய நெத்தியில் அடித்து விட்றான். யாத விபூதியை அடித்து அவருக்கு காவி துணியை சுற்றி, திருவள்ளுவர் எங்காலு. இதை சாதாரண மனுஷன் கூட சொல்லலை, தமிழ்நாடு கவர்னர் சொல்லிக்கிட்டு இருக்கார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு திருவள்ளுவர் எழுதின திருக்குறளில் ஜியு போப் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் போது அதை தவறாக மொழிபெயர்த்து விட்டார். ஆதி பகவன் என்றால் எங்களுடைய சனாதன தர்மத்தினுடைய ஸ்தாபகர்களைத்தான் திருவள்ளுவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி, ஆதி பகவன் என்று கடவுள்களை சொன்னார்னு யார் பேசுகிறா? தமிழ்நாடு கவர்னர். அவர் வழித்தோன்றல்களுக்கெல்லாம் இன்றைக்கி நம்ம பதில் சொல்லணும். அதற்கு நீங்கள் உங்கள் அறிவை கூர்தீட்டி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பாசறை கூட்டம். திருவள்ளுவர் தான் செருப்பால் அடித்த மாதிரி சொல்லியிருக்காரு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் சொன்னாலும் அதில் எது உண்மையோ அதை கண்டுபிடுறான் நாயன்னா, அவர் பெருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும், மதி வேண்டும், நின்கருணை நிதி வேண்டும் அப்படிங்கிற வார்த்தையில் மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் சொன்னார். மதம் என்ற பேய் என்னை பிடிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன வள்ளலாருக்கு விபூதி அடிச்சு அவரை சாமி ஆக்கிறதுக்கு புறப்பட்டு யார் வர்றா? காரக்குடியிலேருந்து ஹெச் ராஜா. இந்த குரூப்புகளுக்கு மத்தியில் தான் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அண்ணா பாராளுமன்றத்தில் பேசும் பொழுது ஜவஹர்லால் நேரு அமர்ந்து அப்படியே கேட்குறாரு அண்ணாவினுடைய கன்னி பேச்சு. முதல்ல ஆங்கிலத்தில் அண்ணா எப்படி தொடங்கினார் தெரியுமா? ஐ எம் சிஎன் அண்ணாதுரை ஃப்ரம் டிராவிடியன் ஸ்டாக். ஐ ஆம் டி சிஎன் அண்ணாதுரை ஃப்ரம் மெட்ராஸ் ஸ்டேட் விச் இஸ் ப்ரிவென்டட் டு கால் அஸ் தமிழ்நாடு அப்படின்னு ஆரம்பித்தார். நான் திராவிட சிந்தனையிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறேன். என் பெயர் சிஎன் அண்ணாதுரை. சென்னை மாகாணத்திலிருந்து வந்திருக்கிறேன். தமிழ்நாடு என்று அழைக்க தவறிய சென்னை மாகாணத்திலிருந்து வந்திருக்கிறேன். அன்னைக்கே தமிழ்நாடு கோரிக்கையை முதல் கன்னி பேச்சில் வைத்தவர் பேரறிஞர் அண்ணா ஜவஹர்லால் பிரதமராக இருக்கும்போது. அப்போ ஒரு அஞ்சு வாக்கியம் அண்ணா சொல்கிறார், மை கண்ட்ரி இஸ் இண்டஸ்ட்ரியலி இல், எக்கனாமிக்கலி டல், எஜுகேஷனலி நில், பட் கல்ச்சுரலி வெல் அப்படின்னார். குளத்தூர் மணி என்ன போட்டிருக்க அந்த கருப்பு சட்டை இருக்குது பார்த்தீங்களா, அது சாதாரண சட்டை அல்ல. இந்த தமிழகத்தை காப்பாற்றிய கவச ஆயுதம் எது என்றால் அவர் போட்டிருக்கக்கூடிய அந்த கருப்பு சட்டை தான். ஒரு காக்கா செத்த எலியை தூக்கிட்டு போகுது. அந்த செத்த எலியை தூக்கிட்டு போகிற காக்காவுக்கு பின்னாடி ஒரு 50 காக்கா பறந்து போகுது. அந்த காக்காவும் என்னென்னமோ முயற்சி பண்ணி அந்த பின்னால் துரத்திட்டு வர்ற காக்காட்டேருந்து தப்பிக்கணும்னு முயற்சி பண்ணுது. ஆனால் எல்லா காக்காவும் அதை உட்காந்தா வந்து கொத்துது, அந்த செத்த எலியை எனக்கு கொடுன்ட்டு சண்டை போடுது. கொஞ்ச நேரம் அந்த காக்கா பறந்து போகிறப்ப யோசிச்சிச்சு, இந்த செத்த எலியை தூக்கிட்டு போகிறதுனால தானே பின்னால் இவ்வளவு காக்கா நம்மளை இம்சை பண்ணுது, அதனால் அந்த செத்த எலியை கீழே போட்டுருவோம் அப்படின்னு போட்டுருச்சு. துரத்தி கொண்டு வந்த காக்காய்களெல்லாம் போய்விட்டன. அந்த காகம் சுதந்திரமாக பறந்து போனது. இது தந்தை பெரியார் சொன்ன உதாரணம். மூட நம்பிக்கை என்ற செத்த எலியை தூக்கி கொண்டு போன அந்த காக்கா பல இம்சைகளுக்கான காக்காய்களால் துரத்தப்பட்டது. அந்த மூட நம்பிக்கை என்ற செத்த எலியை என்று கீழே போட்டதோ அந்த காக்கா சுதந்திர காகமாக பறந்து சென்றது. அப்படிப்பட்ட அந்த மூட நம்பிக்கைகளை ஒழித்து நம்மையெல்லாம் காப்பாற்றிய கவசம்தான் அந்த கருப்பு சட்டை. அதனால் இன்றைக்கி இவ்வளவு கம்ப்யூட்டர் காலத்துலேயும் எப்படி நம்ம பயந்து சாகிறோங்கிறதுக்கு வேறு உதாரணமே தேவையில்லை. இன்றைக்கும் பூனை குறுக்கால் போனால் ஓடுறான் வீட்டுக்குள்ளே. பூனை குறுக்கால் போயிடுச்சு போகிற காரியம் விளங்காது மாப்பிள்ள,
பூனை என்ன நினைக்குதுன்னா, இவன் முகரையில் நம்ம முழிச்சுட்டு போகிறோமே, நம்ம எந்த பஸ்ஸில் அடிபட்டு சாக போகிறோமோன்னு அது நினைக்குது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு பூனை தீர்மானிக்குதுன்னு இன்னும் பயப்படுறேன். இன்றைக்கி ஒரு வீட்டுக்கு நீங்கள் பிரச்சனையை உண்டு பண்ணோம்னா வேறு ஒன்றும் செய்ய வேணாம். ஒரு எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக வெட்டி குங்குமத்தில் தொட்டு ஒரு கம்பளி காகிதத்தில் சுற்றி காலையில் அந்த வீட்டுக்குள்ளே உருட்டி விட்ருங்க, அந்த வீடு அவ்வளோதான், ஒன்றும்லாம் போயிடும். மனைவிக்கு வயிறு வலித்தா கூட எலுமிச்சம்பழத்தை உருட்டிட்டான்ல, அதுதான் அவளுக்கு வயிறு வலிக்குது. எலுமிச்சம்பழத்துக்கும் மனைவியோட வயிற்று வலிக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? இன்றைக்கி இப்படி பயந்து நடுங்கக்கூடிய சிந்தனைகளுக்கு மத்தியில் இன்று எதையெல்லாம் எல்லாவற்றையும் நம்புங்கள் என்று நம்மை கோழைகளாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சங் பரிவார் கூட்டத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காகத்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் மாவட்டம் தோறும் இந்த பயிற்சி பாசறைகளை நடத்தி கொண்டிருக்கிறது. பொதுக்கூட்டத்தில் பேசுகிறது ரொம்ப ஈஸி, ஆனால் பயிற்சி பாசறையில் பேசுகிறது ரொம்ப கஷ்டம். நான் வாத்தியார் வேலை பார்த்தவன், பயல்கள்லாம் உட்காந்துருப்பாங்க, கவனிக்கிற மாதிரியே இருப்பான், ஆனால் அவன் வேறு எதையாக சிந்திச்சுக்கிட்டு இருப்பான். நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம், தலையெல்லாம் ஆட்டுவாங்க, ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் சீக்வல் டு அப்படின்னா அப்படிமா, ஆஹா அற்புதமாக கவனிக்கிறான் ஐயா அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். முடிஞ்ச பிறகு எப்போ சார் பாடம் நடத்துனீங்கன்னு கேட்பேன். அதனால் நாங்கள் உங்களுடைய முகங்களை பார்த்தாலே நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிருவோம். 38 வருஷம் மேடையில் பேசின நான் இதை கண்டுபிடிக்கலன்னா பிற வேறு எதுக்கு மேடையில் பேசிக்கிட்டு? காரணம், எங்களுக்கு மேடை பயிற்சி கொடுத்தவர், மேடைகளுக்கெல்லாம் அதிபதியாக இருந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் கரம் பிடித்து மேடைக்கு வந்தவன் திண்டுக்கல் லியோனி. அதனால் ஒரு கூட்டத்தில் எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த தலைவர். ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட யார் மனதும் புண்படாமல் பதில் பேசுகின்ற ஆற்றல் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞருக்கு உண்டு. ஒரு முறை ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரக்கூடிய அந்த நெருக்கடியான சூழ்நிலை, அப்போ ரஜினிகாந்த் வந்து தலைவரை பார்த்துட்டு போயிட்டார். பத்திரிகைக்காரங்கள்லாம் கேட்குறாங்க, ரஜினிகாந்த் உங்களை பார்த்து பேசினார், என்ன பேசினார் அப்படின்னு ஒரு பத்திரிகைக்காரன் கேட்குறான். தலைவர் பதில், அவர் என்னிடம் தமிழில் பேசினார் அப்படின்னு இருக்கார். பத்திரிகைக்காரங்க, இருக்கட்டீங்க, தமிழில் தான் பேசியிருப்பார், என்ன பேசினார் கேட்குறான். அதுக்கு அவர் சொன்ன பதில், ரஜினிகாந்த் என்ன சொன்னார் என்றால் அப்படின்னா எல்லாம் பேப்பர் பேனாக எடுத்து டேப்பரை காட்டலாம் வாய்க்கு பக்கத்தில் கொண்டு போயிட்டான். ரஜினிகாந்த் என்னிடம் என்ன சொன்னார் என்றால், என்னிடம் சொன்னதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று தெரிவித்தார். பத்திரிகையாளர் ரொம்ப நன்றியா போட்டு, என்ன ஒரு சாதுரியமான பதில் பாருங்கள். அதனால் மேடையில் ஒரு கருத்தை ஒரு செய்தியை சொல்வது சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கி ஏன் இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்கிறேன்னா, எங்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட தாத்தா அன்பில் தர்மலிங்கம் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய இறையாண்மைக்கு ஒரு சோதனை வந்தது 1962 சீன நாடு இந்தியாவின் மீது போர் தொடுத்த அந்த வருடம். அந்த வருடத்தில் தமிழ்நாட்டிலே சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த சீன நாட்டின் ஆதிக்கத்திலிருந்து, அந்த போரிலிருந்து இந்தியாவை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும், இந்தியாவினுடைய முயற்சிக்கு நாங்கள் முழுவதும் துணை நிற்கிறோம் என்று இரத்தத்தில் கையெழுத்து போட்ட சட்டமன்ற உறுப்பினர்களில் முதல் கையெழுத்தை போட்டவர் அன்று திருச்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் தாத்தா அன்பில் தர்மலிங்கம். சீன படையெடுப்பிலிருந்து இந்தியா எடுக்கும் முயற்சிகளுக்கு நாங்கள் முழுமையாக ஒத்துழைப்பு தருகிறோம்னு இரத்தத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்த காலம். இன்றைக்கி ஏன் மாநில சுயாட்சியை பற்றி லியோனி இங்கே வந்து வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன்? மாநில சுயாட்சியினுடைய அவசியம் என்ன? இன்றைக்கி நம்ம இளைஞர்கள் ஏன் அதை தெரிஞ்சுக்கணும்? நீங்கள் ஏதாவது ஒரு கூகுளையோ அல்லது ஒரு புத்தகத்தையோ படித்து மாநில சுயாட்சினா என்னன்னு தெரிஞ்சுட்டு போயிடலாம். எதுக்காக லியோனியை இங்கே பேச வச்சு உங்களை இங்கே உட்கார வச்சு ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள் எது? சண்டே, சூரியனின் நாள். இந்த நாளில் காலையில் உங்களை உட்கார வைக்கிறதுக்கு என்ன ரீசன்னா, என்ன காரணம்னா, இன்று நம்மை சுற்றி ஒரு பெரிய நெருக்கடி இருக்குது.
நம்மை பார்த்து கேட்கின்ற கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம். பெரியார் இந்த நாட்டுக்கு என்ன செய்தார்னா நம்ம பதில் சொல்லணும். மாநில சுயாட்சி என்று இன்று ஏன் கோரிக்கை திராவிட முன்னேற்ற கழகம் வைத்திருக்கிறது அப்படின்னு ஒரு ராமம் போட்டவன் கேட்டான்னா அதுக்கு பதில் சொல்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒவ்வொரு இளைஞனையும் தயார் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நம் தமிழக முதல்வர் ஒவ்வொருவரையும் அறிவு ஜீவிகளாக மாற்றுவதற்காகத்தான் இந்த பாசறை கூட்டம். இன்றைக்கி எந்த காலகட்டத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு தெரியுமா? ராமர்னு ஒரு கடவுள் இருந்தாருக்கு, அவருக்கு ராமம் போட்டு சாமியும் போட்டுக்கிட்டு இருந்தான். நம்ம ஒன்றும் சொல்லலை. சிவபெருமானுக்கு இப்படி விபூதி அடித்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தான், நம்ம ஒன்றும் சொல்லலை. உங்கள் சாமி அடிங்கப்பா, கும்பிடுங்கப்பா, சந்தோஷம். ஆனால் அந்த விபூதி என்னைக்கு யாருக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து அடிக்கிறான் தெரியுமா? அவர் பாட்டுக்கு இருந்த திருவள்ளுவருடைய நெத்தியில் அடித்து விட்றான். யாரை? விபூதியை அடித்து அவருக்கு காவி துணியை சுற்றி, திருவள்ளுவர் எங்காலு. இதை சாதாரண மனுஷன் கூட சொல்லலை, தமிழ்நாடு கவர்னர் சொல்லிக்கிட்டு இருக்கார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு திருவள்ளுவர் எழுதின திருக்குறளில் ஜியு போப் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் போது அதை தவறாக மொழிபெயர்த்து விட்டார். ஆதி பகவன் என்றால் எங்களுடைய சனாதன தர்மத்தினுடைய ஸ்தாபகர்களைத்தான் திருவள்ளுவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி ஆதி பகவன் என்று கடவுள்களை சொன்னார்னு யார் பேசுகிறா? தமிழ்நாடு கவர்னர். அவர் வழித்தோன்றல்களுக்கெல்லாம் இன்றைக்கி நம்ம பதில் சொல்லணும். அதற்கு நீங்கள் உங்கள் அறிவை கூர்தீட்டி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பாசறை கூட்டம். திருவள்ளுவர் தான் செருப்பால் அடித்த மாதிரி சொல்லியிருக்காரு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் சொன்னாலும் அதில் எது உண்மையோ அதை கண்டுபிடுறான் நாயன்னா, அவர் விபூதி அடித்து ஐயா சர்வம் சக்திமயம் அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவர் கூட பரவாயில்ல, ராமலிங்க ஐயா வள்ளலார் பெருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும், மதி வேண்டும், நின்கருணை நிதி வேண்டும் அப்படிங்கிற வார்த்தையில் மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் சொன்னார். மதம் என்ற பேய் என்னை பிடிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன வள்ளலாருக்கு விபூதி அடித்து அவரை சாமி ஆக்கிறதுக்கு புறப்பட்டு யார் வர்றா? காரைக்குடியிலேருந்து ஹெச் ராஜா. இந்த குரூப்புகளுக்கு மத்தியில் தான் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்வதற்காகத்தான் மாநில சுயாட்சியை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இது போன்ற பயிற்சி பாசறைகளை இன்றைக்கு நடத்த வேண்டியிருக்கு. மாநில சுயாட்சி பற்றிய சிந்தனை எப்போது தொடங்கியது? முதன் முதலில் மாநில சுயாட்சி என்ற வார்த்தையே தொடங்கலை, தனி திராவிட நாடு அப்படின்னு சொல்லி தான் திமுக தன்னுடைய கொள்கையை வெளியிட்டது. தமிழ்நாடு என்ற நாட்டு போல தனி திராவிட நாடு, இந்தியாவோடு நாங்கள் சேர மாட்டோம், எங்களுக்கு தனி திராவிட நாட்டை தாருங்கள் அப்படின்னு சொல்லி தான் கோரிக்கை முத முதல்ல வச்சோம். அந்த கோரிக்கை எப்பொழுது வேண்டாம் என்று அண்ணா மறுத்து அதை ஒதுக்கி தள்ளினார் என்றால், 1962 சீன போர் நடந்த பொழுது இந்தியாவை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலையில் நாம் தனி திராவிட நாடு என்று ஒவ்வொரு நாடும் பிரிந்து பிரிந்து சென்று விட்டால் பகைவர்கள் இந்தியாவை தாக்கி விடுவார்கள், எனவே இந்தியாவை பாதுகாப்பதற்காக தனி திராவிட நாடு என்ற கோரிக்கையை நாங்கள் மறுத்துவிட்டு அந்த கோரிக்கையை வாபஸ் பெற்றுக்கொள்கிறோம் என்று இந்தியாவுடைய ஒற்றுமைக்காக தனி திராவிட நாடு என்ற கோரிக்கையை அண்ணா நிராகரித்து அதன் பிறகு மாநில சுயாட்சி என்ற சிந்தனைக்குள் வந்தார். அந்த தனி திராவிட நாடு எதுக்காக கேட்டோம்னா, ஒரு நாடு வளர்ச்சி அடைய வேண்டுமென்றால் அதுக்கு நிதி ஆதாரத்தை தீட்டக்கூடிய முழு அதிகாரம் ஒரு மாநிலத்துக்கு வேணும். ஒரு மாநிலம் சுயமாக வாழ வேண்டும், சிந்திக்க வேண்டுமென்றால் அதற்குரிய மொழி பாதுகாக்கப்பட வேண்டும், அதனுடைய பண்பாடு பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த மூன்றையும் பாதுகாப்பதற்கு தான் திராவிட நாடினுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கையை மாற்றாமல் அதை அப்படியே மாநில சுயாட்சி கோரிக்கையாக மாற்றி தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டார் பேரறிஞர் அண்ணா. அண்ணா பாராளுமன்றத்தில் பேசும் பொழுது
ஜவஹர்லால் நேரு அமர்ந்து அப்படியே கேட்குறாரு அண்ணாவினுடைய கன்னி பேச்சு. முதல்ல ஆங்கிலத்தில் அண்ணா எப்படி தொடங்கினார் தெரியுமா? ஐ ஆம் சிஎன் அண்ணாதுரை ஃப்ரம் டிராவிடியன் ஸ்டாக். ஐ ஆம் தி சிஎன் அண்ணாதுரை ஃப்ரம் மெட்ராஸ் ஸ்டேட் விச் இஸ் ப்ரிவென்டட் டு கால் அஸ் தமிழ்நாடு அப்படின்னு ஆரம்பித்தார். நான் திராவிட சிந்தனையிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறேன். என் பெயர் சிஎன் அண்ணாதுரை. சென்னை மாகாணத்திலிருந்து வந்திருக்கிறேன். தமிழ்நாடு என்று அழைக்க தவறிய சென்னை மாகாணத்திலிருந்து வந்திருக்கிறேன். அன்னைக்கே தமிழ்நாடு கோரிக்கையை முதல் கன்னி பேச்சில் வைத்தவர் பேரறிஞர் அண்ணா ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருக்கும்போது. அப்போ ஒரு அஞ்சு வாக்கியம் அண்ணா சொல்கிறார். மை கண்ட்ரி இஸ் இண்டஸ்ட்ரியலி இல், எக்கனாமிக்கலி டல், எஜுகேஷனலி நில், பட் கல்ச்சுரலி வெல் அப்படின்னார். உடனே ஜவஹர்லால் நேரு ப்ளீஸ் ரிப்பீட் த சென்டென்சஸ் அப்படின்னார். திரும்ப ஒரு தடவை சொல்லுங்கள். மை கண்ட்ரி இஸ் இண்டஸ்ட்ரியலி இல், எஜுகேஷனலி டல், எக்கனாமிக்கலி இல், பட் கல்ச்சுரலி வெல் அப்படின்ட்டு ஆங்கிலத்தில் தமிழ்நாட்டிலேருந்து இப்படி ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு அண்ணாவினுடைய கன்னி பேச்சுக்கு பிரதமர் கைதட்டி மீண்டும் அந்த பேச்சை கேட்ட பேரறிஞர் அண்ணாவால் தொடங்கப்பட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த பெருமை நமக்கு இருக்கணும். திமுக காரண்டா அப்படின்னு சொல்லிக்கிறதுல நமக்கு பெருமை இருக்கணும். அப்படி தொடங்கி அந்த மாநில சுயாட்சி கோரிக்கை. இன்றைக்கி ஒரு இளைஞரணி அதை கையில் எடுத்து அந்த இளைஞரணியினுடைய மாநில துணைச் செயலாளர் என் அருமை தம்பி பைந்தமிழ் பாரி மாவட்டம் முழுவதும் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் எப்படி நடக்கிறது என்று ஒரு மாநில துணைச் செயலாளர் மாவட்டந்தோறும் சுற்றுப்பயணம் செய்து அதை கண்காணித்து கொண்டிருக்கிறார். 1969 பேரறிஞர் அண்ணா முதன் முதலில் இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி என்ற பத்திரிகைக்கு தான் முதன் முதலில் மாநில சுயாட்சி என்ற கோரிக்கையை பற்றிய சிந்தனையை இல்லஸ்ட்ரேட்டட் வீக்கிலிங்கிற பத்திரிகைக்கு பேட்டியாக கொடுத்தார். அதன் பிறகு 1970 திருச்சி மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநாட்டில் திருச்சி மாவட்டத்தினுடைய திமுக மாநாட்டுக்கு கலைஞர் வந்திருக்கிறார். அந்த மாநாட்டில் மாவட்ட மாநாடு. ஏன் இது அந்த 70 நடைபெற்ற மாநாட்டை இங்கே நான் சுட்டி காட்டுறேன்னா, அந்த மாநாட்டில்தான் கலைஞர் தன்னுடைய 50 முழக்கங்களை தொடக்கி வைத்தது. திருச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட மாநாட்டில்தான் அந்த 50 முழக்கங்கள் உருவாக்கப்பட்ட இடம் திருச்சி. அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீருவோம், இந்தி திணிப்பை என்னாலும் எதிர்ப்போம், மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்ற அந்த 50 முழக்கங்கள் உருவான இடம் எதுனா திருச்சி மாவட்ட திமுக மாநாடு. அப்படி 70 தொடங்கி 1971 மார்ச் 27 அன்று முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இந்த மாநிலத்தில் சுயாட்சி ஏற்பட வேண்டும் என்பதற்காக ஒரு நீதியரசர் தலைமையில், ராஜ மன்னார் என்ற நீதியரசரின் தலைமையில் ஒரு கமிட்டியை நிறுவி இந்த மாநில சுயாட்சிக்கு என்னென்ன அதிகாரங்களை மத்திய அரசிடம் என்று ஒன்றிய அரசிடமிருந்து கேட்க வேண்டும் என்று அவர் ஒரு பட்டியலை இட்டு 5 அந்த விவாதம் சட்டமன்றத்திலே நடந்தது. 5 எல்லா கட்சியும் கலந்துக்கிட்டாங்க. 5 விவாதம் நடந்த பிறகு அந்த விவாதத்தை நடத்தி அந்த அறிக்கையை தயார் செய்தவர்கள் அன்று தலைவருடைய ஆணைக்கிணங்க அந்த அறிக்கையை தயார் செய்தவர்கள் முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறன் அவர்களும் இரா செழியன் அவர்களும் தான் அந்த ராஜமன்னார் அறிக்கையை தயார் செய்து அந்த அறிக்கையினுடைய கருத்துக்களை மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய பொறுப்பை எடுத்துக்கொண்டார்கள். அந்த 5 விவாதம் நடந்த பிறகு எந்தெந்த கட்சி அதுக்கு ஆதரவு கொடுத்தது தெரியுமா? திராவிட முன்னேற்ற கழகம், ஃபார்வர்டு பிளாக், முஸ்லீம் லீக், தமிழரசு கட்சி. இந்த 4 கட்சியும் மாநில சுயாட்சி தீர்மானத்திற்கு ஆதரவு கொடுத்து வாக்களித்தன. அன்னைக்கு ஆதரவு கொடுக்காமல் வெளியேறின கட்சி எதாவது தெரியுமா? அதிமுக, காங்கிரஸு, இன்னொன்று பொது உடைமை கட்சி. இந்த 3 கட்சிகளும் அன்று எதிர்த்து வாக்களித்து வெளியேறின.
மாநில சுயாட்சிக்கு ஆதரித்து தீர்மானத்தில் ஆதரித்தவர்கள் 161 பேர், எதிர்த்து வாக்களித்தவர்கள் 23 பேர். அந்த 1974 ஏப்ரல் 16 தான் மாநில சுயாட்சிக்கு வித்திட்ட முக்கியமான ஒரு நாள் எது என்றால், 1974 ஏப்ரல் 16 அந்த தேதி தான் மாநில சுயாட்சியினுடைய முதல் புள்ளி தொடங்கப்பட்ட நாள்.